ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எயித்து அறிவியல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெசன் ஒலி எந்த டைம்னு பார்த்திங்க அப்படின்னா தே டைம் பார்க்க போகிறோம் ஸோ ஒளி அப்படின்னு என்ன சார் ஒளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி வரக்கூடிய அந்த அலை என்னென்னு சொல்லுவோம் ஒலின்னு சொல்லுவோம் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒளியானது இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் அது ஒரு வகையான ஒளி டிவி பார்க்குறீங்க அது ஒரு வகையான ஒளி இந்த ஒலியானது எப்படி வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒளி மூலத்துலேருந்து ஒரு வகை ஆற்றலாக அலை வடிவில் நமக்கு வந்து சேருது ஸோ அந்த இந்த லெசன் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒளியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல வந்து அறிமுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒளி உருவாக்கம் மற்றும் பரவல் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒளி உருவாதல் அப்படின்னா என்னங்க சார் ஒளியானது எப்படி உருவாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளானது அதிர்வடைந்து அதிர்வடைந்தால் ஒளியானது உருவாகும் அதிர்வு அப்படின்னு என்னது ஒரு ஸ்கேல் எடுத்துக்காங்க அந்த எஜ்ஜை பிடிச்சி நீங்கள் விடுங்க அதனால் ஸ்கேல் நமக்கு என்னாகும் ஆகும் மேலேங்கிளியும் போயிட்டு வரும் மதியா ஸோ இந்த முன்பின் இயக்கம் தான் எதை உருவாக்குது ஒளியானது உருவாக்குது ஸோ அதிர்வடையக்கூடிய அனைத்து பொருட்களுமே எதை உருவாக்கும் ஒளியை உருவாக்கும் இந்த ஒளியானது ஊடகத்தின் வழியே என்னவாக கடத்தப்படுகிறது அதிர்வுகளாக கடத்தப்படுகிறது ஒளியானது ஊடகத்தின் வழியே அதிர்வானது கடத்தப்படுகிறது ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற மூலக்கூறுக்கள் அணுகளானது இருக்கும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வானது அந்த ஸ்கேல் ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணும் கடத்த ஓகேங்களா ஸோ துகளானது நடக்க நகராது எது மட்டும்தான் நகரும் அந்த ஒளி மட்டும்தான் நகரும் ஸோ அந்த ஒளியானது ஆற்றல் வடிவில் நகர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கும் ஸோ அதிர் அதிர்வுகள் ஒளி உருவாக்கும் ஓகே லாஸ்ட்டு முதல் பார்த்தது தான் ஒளி பரவுதல் ஒளி ஒரு வகை ஆற்றல் பறவை நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை ஊடகமான தேவை ஸோ ஒலியானது ஒரு இடத்துல எடுத்து போதும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஊடகம் தேவை இந்த ஒலிக்கு வந்து ஊடகம் தேவை அதே அந்த ஒலிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையில்ல ஊடகமானது தேவையில்லை ஒளியானது ஒரு வகை ஒரு வகை ஆற்றலாக பரவுகின்றது ஒலி வெற்றிடத்தில் பரவ முடியாது ஏனெனில் அதை நிரூபிக்கும் சோதனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி ஜாடி எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேங்களா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க ஒளியானது வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார் அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஒளியின் வேகம் என்பது ஒரு நொடியில் அது பயணிக்கும் தூரமாகும் ஒரு நொடி அந்த ஒரு செகண்டில் ஒளியானது எவ்வளோ தூரம் போகுதோ அது என்ன சொல்லுவாங்க ஒளியின் வேகம் என அழைக்கப்படுகிறது அதுக்கான சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வி ஈக்குவல் டு என் லேம்டா வி என்பது ஒளியின் திசை வேகம் என்பது அந்த ஒளியின் அதிர்வெண் லேம்டா என்பது அந்த ஒளியின் அலைநீளம் அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸு அலைநீளத்தின் அழகு மீட்டர் ஸோ பிராப்ளம் ஒன் டூ கொடுத்துருப்பாங்க புக்கில் அதை லைட்டாக பார்த்துக்காங்க எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்த என்ன சார் இப்போ ஒளியின் வேகமானது எப் எதையெல்லாம் இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை அழுத்தம் ஈரப்பதம் ஸோ வெப்பத்திலும் சரி அழுத்தத்திலும் சரி ஈரப்பதிலும் சரி சிறிய மாற்றங்கள் ஏற்படும் போது ஒளியின் வேகமானது ஒன்று அதிகரிக்கும் இல்லை அப்படின்னு நமக்கு என்னாகும் குறையும் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி செல்சியஸில் ஒளியின் திசை வேகமானது முந்நூற்றி முப்பத்தி ஒன்று மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது அதுவே வெப்பநிலையானது இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் அப்படின்னு உயர்ந்த வேட்டி ஒளியின் திசைவே நமக்கு என்ன ஆகுது அதிகரிக்குது முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது வெப்பநிலையானது உயர உயிரை ஒளியின் திசை வேகமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் கொஸ்டின் கீழே டேபிள் ஒன் பாயிண்ட் ஒன் பாருங்கள் ஸோ நிலை பொருள் வேகம் திடப்பொருள் திரவ பொருள் வாயு ஓகேங்களா ஸோ இது மூன்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒளியோட வேகம் வந்து கொடுத்துருப்பாங்க இது முக்கியமான கொஸ்டின் திடப்பொருளை மூணு கொடுத்துருப்பாங்க அலுமினியம் சிக்ஸ் தௌசண்ட் துருப்பிடிக்காத இரும்பு ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ இரும்பு ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பத்து தான் இருக்கும் துரு பிடிச்ச அப்படின்னா பத்து அதிகம் போட்டுக்காங்க கடல் நீர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அங்கே தௌசண்ட் இங்கே திரிகின்றட் ஓகேங்களா ஒரு ரெண்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெமரி பண்ணிடலாம் ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது ஒளியானது திடப்பொருள் அதிகமாக வேகமாக போவோம் அதுக்கடுத்து திரவ பொருளை கொஞ்சம் கம்மியாக போவோம் வாயில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக போகும் ஒன்றும் கொஸ்டின் கேட்பான் ஒளியானது எந்த ஊடகத்தின் வழியாக மிக வேகமாக பரவும் என்று பார்த்தால் திடப்பொருள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியத்தில் மட்டும்தான் வேகமாக பரவும் புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் உள்ள நீரின் அளவு என்னென்னு சொல்கிறாங்க ஈரப்பதம் இந்த ஈரப்பதமானது கோடை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் குளிர்காலத்தில் நமக்கு என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ ஈரப்பதம் அதிகரித்தப்பட நமக்கு என்ன ஆகும் காற்றை நடர்த்தி குறையும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஈரப்பதமானது அதிகமாக இருக்கின்றதோ அப்பெல்லாம் ஒளியின் திசை நமக்கு என்னாகவும் அதிகமாகும் எப்போதெல்லாம் ஈரப்பதம் கம்மியாக இருக்கோ அப்போதெல்லாம் ஒளியும் திசை நமக்கு என்னாகவும் கம்மியாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை கொஸ்டின் புக்கில் படித்து பாருங்கள் இந்த டயரம் பார்த்திங்க அப்படின்னா இசைக்கவை இந்த இசைக்கவையானது அதிரும் பொழுது ஒளியானது சி மற்றும் ஆர் வடிவில் பரவும் சி அப்படின்னா என்னங்க சார் நெருக்கங்கள் ஆர் அப்படின்னா என்னது நெகிழ்வுகள் ஸோ கம்பஷன் டயர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இறுக்கங்களும் தளர்வுகளும் தொடர்ந்து அமைவதன் மூலமாக ஒளியானது காற்றில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அலை வடிவத்தில் ஆற்றலை கடந்து செல்கின்றது ஒலி அலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இயந்திர அலை ஆற்றலானது ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு கடத்தப்படுகிறது அந்த துகளானது நகராது ஜஸ்ட் என்ன பண்ணும் முன்னாடியும் பின்னாடியும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் இந்த அதிர்வின் மூலமாக ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறது அலை இயக்கத்தின் சிறப்பியல்புகள் இந்த அலை இயக்கத்தில் வந்து எது மாதிரியான சிறப்பியல்புகள்னு இயல்புகள்னு அப்படின்னா ஆற்றல் கடத்தப்படும் துகள்கள் நகராது அலை இயக்கத்தின் வேகம் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திலிருந்து வேறுபட்டது அலையோட வேகமும் இங்கே அதிரோடைய கூடிய துகளின் வேகமும் நமக்கு எப்படி இருக்கும் வெவ்வேறாக இருக்கும் அதே மாதிரி இயந்திர அலை பரவ நிலைமம் மேய்ச்சித்தன்மை சீரானு அடர்த்தி குறைந்த உராய்வு இதெல்லாம் தேவைப்படுது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயந்திரலையானது ஒரு ஊடகத்தில் பரவுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதேமாரி விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள எதை பயன்படுத்துகிறாங்க ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறாங்க இதன் மூலம் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு தகவல்களை எளிமையான முறையில் பரப்பிக்கொள்ளலாம் ஓகேங்களா அதுக்கடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இயந்திர அலை இந்த இயந்திர அலையை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா குருக்கலை இன்னொன்று வந்து நெட்டலை குருக்கலை அப்படின்னா என்ன சார் திட திரவ பொருளின் வழியாக பாயக்கூடிய அலை வந்து பார்த்திங்க அப்படின்னா குருக்கலை இந்த குருக்கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா துகளானது அலைப்பறவும் திசைக்கு செங்குத்தாக அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தூளின் திசை திசை வேகமானது அலைப்பறவும் திசைக்கு இணையாக முன்னும் பின்னும் இருந்துச்சு அப்படின்னா அது நெட்டலை நெட்டலையானது திட திரவ வாயு ஆகிய மூன்றிலுமே நமக்கு என்னாகும் பரவும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் கொஞ்சம் பார்த்துக்காங்க நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூகம்பம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு மிகப்பெரிய அதிர்வுகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டலைக்கு வந்து எடுத்துக்காட்டு அதை வந்து எப்படி அளக்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை இவற்றை பயன்படுத்தி நெட்டலையின் தரத்தை நம்ம அளக்கலாம் அதை படிக்கும் அறிவியலுக்கு செஸ்மோலாஜி என்று பெயர் அதை படிக்கும் அறிவியலுக்கு செஸ்மோலாஜி என்று பெயர் ஸோ பூகுமம் அப்படின்னா நெட்டலையா குறுக்கலையா அப்படிங்கிற வினா கேட்டாங்க அப்படின்னா நெட்டலை அப்படிங்கிற பதியில் எழுதிக்காங்க ஒளியின் பண்புகள் மூணு இருக்கும் உறப்பு சுருதி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தரம் உறப்பு வந்து நம்ம எந்த அழகில் அழகானு பார்த்திங்க அப்படின்னா டெஸிபில் ஓகேவா டிபி இதுதான் அழகு ஒளியின் உறப்பு எதை பொறுத்து இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பீச்சை பொறுத்து அமையும் வீச்சானது அதிகரிக்க அதிகரிக்க உறுப்பானது வீச்சானது குறைய குறைய உறுப்பு நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நான் வேகமாக பேசணும் அப்படின்னா சவுண்டு உங்களுக்கு அதிகமாக கேட்கும் நான் மெதுவாக பேசணும் அப்படின்னா இப்போ பேசுகிற பேசணும் பேசுனேன் அப்படின்னா சவுண்ட் நமக்கு என்ன கேட்கும் கம்மியாக கேட்கும் ஸோ ஆம்ப்ளெட்டூட் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆம் வீச்சானது அதிகமாகும் போது பார்த்திங்க அப்படின்னா லவுட்னஸ் ஓகேவா ஒளியோட உறுப்பு நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீச்சு என்றால் என்ன ஸோ ஒரு அலை இருக்குது அப்படின்னா அந்த அலையில் அதோடய மைய புள்ளியிலிருந்து அதை அடையக்கூடிய பெருமை இடப்பெயர் சொல்லுவாங்க வீச்சு அதை எதில் வளர்ப்பாங்க மீட்டர் அப்படிங்கிற அலைகள் வந்து வளர்ப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருதி சுருதி அப்படின்னா என்னங்க சார் ஒளியின் சுருதி எதை பொறுத்துக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அதிர்வெண்ணை பொறுத்து இருக்கும் சுருதி அப்படின்னு அது அதிர்வெண் ஓகேங்களா உறப்பு அப்படின்னா என்னது வீச்சு ரெண்டு ஞாபகம் அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதிர்வெண் அதிகரித்தப்பின்னா சுருதி அதிகரிக்கும் அதிர்வன் கம்மியாகிச்சப்பினா சுருதி கம்மியாகும் அதிர்வெண் எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் பெண்களின் குரலானது ஆண்களின் குரலை விட நமக்கு என்னவாக இருக்கும் சுருதியானது அதிகரிக்கும் சுருதியானது அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்குமோமா இனிமையாக இருக்குமாம் எடுத்துக்காட்டு புல்லாங்குழல் வயலின் மணி வீசில் பெண்கள் பேசக்கூடிய பேச்சு அதேமாரி அதிர்வீனானது கம்மியாயிடுச்சு அப்படின்னா சுருதி நமக்கு என்ன ஆயிரும் கம்மியாயிரும் எடுத்துக்காட்டு ட்ரம்ஸ் அடிப்பது சிங்கத்தின் கர்ஜனை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிர்வீனானது குறைவாக இருக்கும் அதிர்வீன் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா சுருதி நமக்கு என்னவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ ரெண்டு புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி புக்ஸில் பாருங்கள் ஏதோ டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திரும்பக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எது உங்களுக்கு புரியலையோ அதை நடத்துகிறேன் என்ன எக்ஸா கதை ஸ்டோரி எல்லாம் பேசலாம் அப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோட ஆனது ரொம்ப அதிகமாயிடும் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே அந்த பாடத்தில் கூட எல்லாத்தையும் சொல்லிடணும் ப்ளஸ் ஒன் மார்க் கொஸ்டின்னு நான் பார்த்துணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கேன் ஸோ தரம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே சுருதி ஒரே வீச்சு அதாவது அதிர்வெண்ணும் பீஜ் நமக்கு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ அதை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் தரமானதை பயன்படுத்துகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய தன்மை மற்றும் வரம்பு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் கேட்பொலி குற்றொலி மீயொலி ஓகே சோனிக் சவுண்டு இன்ஃப்ராசோனிக் இது வந்து அல்ட்ராசோனிக்னு சொல்லுவாங்க அதிர்வினானது இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இருபது டு இருபதாயிரம் ஹெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கேட்பொலி என்பாங்க அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா குற்றோலி பிலோ டுவெண்ட்டி ஹெட்ஸ் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க மீயொலி அது அல்ட்ராசோனிக் கேட்புலிக்கு எக்ஸாம்பிள் மனிதன் குற்றோலிக்கு எக்ஸாம்பிள் நாய் டால்ஃபின் மியோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் டால்ஃபின் மற்றும் நமக்கு என்னது வௌவால் அதேமாரி குற்றோலியானது எங்கெல்லாம் பயன்படுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூவி கண்காணிப்பு அமைப்பு பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்துகிறாங்க இதே செயல்பாடானது சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த குற்றொலியானது பயன்படுத்தப்படுகிறது புரியுதுங்களா சார் அப்படின்னா மீயொலி எங்கே பயன்படுத்துகிறாங்க மீயொலியானது சோனோ கிராம் மெடிக்கலில் ஓகேங்களா குழந்தையானது கருவானதுக்கு சரியாக வளருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து சோனோ கிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க சோனார் கடலின் ஆழத்தை அளக்க அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவ ஓகேங்களா சப்போஸ் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அழுக்கானது படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சவுண்டு வச்சு என்ன பண்ணிக்கலாம் கழுவிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு அதுக்கப்புறம் கால்டனின் விசில் நாய்க்கு அந்த புலனாய்வு பயிற்சி அளிக்க கால்டனின் விசில் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆனது பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அதேமாரி ஒவ்வொலானது அல்ட்ராசோனிக் சவுண்டை பயன்படுத்தி அதோட வலியை அதோட இரையை கண்டுபிடிக்க எதை பயன்படுத்திக்கிது அல்ட்ராசோனிக் சவுண்டை பயன்படுத்திக்கிது அதாவது பார்த்திங்க அப்படின்னா மீளியை பயன்படுத்திக்குது புரியுதுங்களா ஓகே அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இசை கருவி இசை கருவி வந்து பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருப்பாங்க காற்று கருவி நாணல் கருவி கம்பி கருவி தாள வாத்தியம் ஓகேங்களா ஸோ இது நாளுக்கும் எடுத்துக்காட்டு மட்டும் கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்காங்க அப்படி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களில் ஒளி உருவாதல் மனிதர்களானது ஒளியை எந்த முறையில் உருவாகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குரல் நானின் அதிர்வை பொறுத்து ஒளியானது உருவாகும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட்டு கீமே எழுதிருப்பேன் மனிதன் இருக்கான் வாய்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரல் வலை இருக்கும் அது பார்த்தீங்கன்னா தொண்டை அதுதான் ஒளியை உருவாகக்கூடிய இடம் அது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு குழாயின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது எதுங்க சார்னு பார்த்தீங்கன்னா குரல் வலை இந்த குரல் வலைக்கு வலை வலைக்கு உள்ளதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் குரல் நான்கள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தசை நகல் இருக்கும் காற்று உள்ளே வெளியே செல்ல எது பயன்படுகிறது குரல் நான்கள் எங்கே இருக்கு குரல் வலை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காற்று போது குரல் நான்கள் அதிர்வடைந்து ஒளியை உருவாக்கும் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா காத்தானது வெளியே வருது அப்படின்னா அது வந்து ஒளியை உருவாக்கும் குரல் வலை தடிமன் மாற்று மாற்றினால் காற்று தம்பத்தின் நீல் நமக்கு என்னாகுது மாறுது அதனால் ஒளியின் சுருதி நமக்கு என்னாகுது மாறுது ஸோ சுருதி மாறுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிர்வு நமக்கு என்னாகும் மாறும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய குரல் நான் அந்த குரல் வலையானது செயல்படும் விதமானது ஸோ குரல் நான் அது நான்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா குரல் வலைக்குதும் உள்ளே இருக்கும் இரண்டு திசை நாட்கள் இருக்கும் காற்று உள்ளே வெளியே வந்து போச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தடிமனானது மாறி அதன் மூலமாக தம்பத்தின் நீளம் அதாவது காற்று தம்பத்தின் நீளம் மாறிச்சு அப்படின்னா ஒளியின் சுருதியும் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஒளியானது உருவாக்கிட்டோம் ஓகேங்களா அது காது செயல்படும் விதம் அது காது செயல்படுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் காதுவாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா காதின் வெளிப்புறம் என்னென்னு சொல்லுவாங்க பின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்பை அல்லது டைம்ப டைம் டைம்பானிக் சவு ஓகே ட்ரிம்பானிக் சவுன்னு சொல்லுவாங்க சிக்னல் ஆனது மூளைக்கு வந்து என்னவாக கடத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் ஆனது மூளைக்கு அனுப்பப்படும் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிம்பானிக் சவுல் தான் அனுப்பப்படும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனது வருது உள்ள போது அங்கேருந்து எங்க போது மூளைக்கு வந்து நரமொழியாக சென்று போ நரமொழியாக அனுப்பிடுவாங்க சரிங்களா ஒலி மாசுபாடு ஒலி மாசுபாட்டின் முக்கிய ஆதரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலை இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மோட்டார்ஸ் வந்து ஓடுது ஏகப்பட்ட எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீ ரீட் பண்ணிக்கா ஸோ ஒலி மாசுபாட்டால் ஏற்படும் உடல் நல பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் பதட்டம் தலைவலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒலி மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள் ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் முறை பார்த்திங்க அப்படின்னா ஒளி பெருகி கட்டுப்படுத்துதல் அதேமாரி வந்து தேவையில்லை அப்படின்னா மிக்சி கிரைண்டரு அதேமாரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி என்ன பண்ணணும் சரி பண்ணிக்கணும் சப்போஸ் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சென்ட் ஒரு ஃபீட்பேக் இன் கமெண்ட்ஸ் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சார் நீங்கள் இப்படி வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒபீனியன் இருந்துச்சுன்னா அதையும் சென்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் கூட ஒன் மார்க் கொஸ்டின் வந்து பார்க்குறோம் ஸோ இது நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போடக்கூடிய எல்லா வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சரியான விடையை விடைய தேர்ந்தெடு தே பார்த்திங்க அப்படின்னா ஒளி அலங்கள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன நாம் பார்த்துருப்போம் திடப்பொருள் அந்த திடப்பொருளையும் பார்த்திங்க அப்படின்னா உலோகம் ஓகேங்களா அலுமினியம் பண்புகள் நமக்கு உலோகம் பின் வருவனற்றுள் அதிர்வின் அதிர்வுகளின் பண்புகள் யாவை அதிர்வனின் பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வுகள் ஓகே அதிர்வுகளின் பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா சுருதி மற்றும் நமக்கு என்னது உறப்பு மீதி அழுதினா அந்த ரெண்டு கொடுத்துருப்பாங்க கால அளவில் நமக்கு தேவையில்லை ஒளி அலையின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது ஒளி அலை வீச்சு அப்படின்னா உறப்பு ஓகே அதிர்வுன்னு அப்படின்னா நமக்கு என்ன வரும் சுருதி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் சித்தார் எந்த வகையான இசைக்கருவி கம்பி கருவி ஓகேங்களா இதுவும் பார்த்துருப்போம் பொருந்தாதம் ஒன்றை கேரம் தேர்ந்த வயலின் ஓகே மீதியெல்லாம் வேறு இது மட்டும் வேறு உறைப்பை ஏற்படுத்துவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வுகள் மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹெட்ஸ் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் ஓகேங்களா ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிப்பா அது அதிகரித்தால் பின்வாட்டில் எது அதிகரிக்கும் வீச்சு அதிகரிக்குதா அப்படின்னா உறப்பு அதிகரிக்கும் அதிர்வெண் அதிகரிக்குதா சுருதியானது அதிகரிக்கும் ஓகேங்களா ஒளி டேஸில் உருவாக்கப்படுகிறது அதிர்வுகள் தான் ஒளியை உருவாக்கிறது எப்பெல்லாம் அதிர்வுகளானது இருக்கோ அப்போலாம் ஒளியானது உருவாக்கும் தனி ஊசணி அதிர்வுகள் சீரான கால ஒழுங்கு அதிர்வுகள் ஆமாம் ஒலி டேஸ் வடிவத்தில் பயணிக்கிறது அலையின் போட்டுக்கலாம் உங்களால் கேட்க குறைக்க முடியாத உயர் அதிரம் கொண்ட ஒளி வந்து மீ ஒலி அதுதான் அல்ட்ராசோனிக் ஓகேங்களா ஒளியின் சுதி சுருதி அதிர்வொலியின் டேஸை சார்ந்தது சார்ந்தது என்னது எண்ணிக்கை அளவை சார்ந்தது அதிர்வுரும் கம்பியின் தடிமண் அதிகரித்தால் அதன் சுருதி நமக்கு என்னவோ அதிகரிக்கும் ஒலிக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸு காட்டில் ஒளியின் வேகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ த்ரீ ஒன் மீட்டர் செவன் பவர் மைனஸ் ஒன் இன்ஃப்ராஸ் ஒன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நிறுவனம் ஓகேவா ஒளியானது ஊடகம் தேவை கூற்று மற்றும் காரணம் கூற்று மற்றும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொடுத்துருப்பான் மின்னல் போது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து ஒளி கேட்கப்படுகிறது ஆமாம் ஏன்னா ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் நமக்கு என்ன அதிகம் சந்தனின் மேற்பரப்பில் இரண்டு நபர்களும் ஒருவருக்கு ஒரு பேச முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது வலி நல்லது கிடையாது ஸோ ரெண்டுமே சரி சரியான விளக்கம் ஸோ வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி திரும்ப அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திப்போம் அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து சவுண்டு ஓகேங்களா நைன்த் ஒளியில் போடுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஒளியல் ஓகேங்களா தொடர்ந்து ஒளி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டாப்பிக் ஓகேங்களா ஸோ யார் ஃபீட்பேக் அதை போடுவாங்க அந்த ஃபீட்பேக் பார்த்துட்டு அவங்க எந்த டாப்பிக் தேவைப்படுதோ அந்த டாப்பிக்கு நடத்துகிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க